Hello students, in this video we will see of about the ionic equilibrium lesson 8.3, that is ionization of water. Ionization of water na enna appdinu paakalam. Actually ionization of water appdinumna ipo first or acid or base appdinu eduthukronaale or acidic substance nu solromna adha water la dissolve pannumna kandipa adha enna pannano, it should donate a proton. Proton a kudukra substance a irundha adu acid nu, H plus कुड़कर सब्सटेंस आता है एसिड नो, अदवे H plus गेन पन्द्रे सब्सटेंस आरंभ देना, अदा द एक्सेप्ट पन्द्रे सब्सटेंस आरंभ देना, अदा बेसिक नो नंबर सुल्लुवो, इलिया, इधले वो एक टॉपिक और न्यू टॉपिक नम्बर पाक पोरो, दैट इस ऑटो आयनाइजेशन ऑफ वाटर, ऑटो आयनाइजेशन ऑफ वाटर ना इन्ने, इप्पे वो एक प्यूर वाटर एड़तुकरो, अब दीना, अदले प्यूर वाटर मॉलिक्यूल्स एड़तुकरो ना, वन वाटर मॉलिक्यूल हैज अ टेंडेंसी टू डोनेट ए प्रोटॉन ओकेवा okay so amphoteric na both acidic property as well as basic property is possessed by the water ipa parunga inda o enna panudhu inda h plus eduthukudhu appa h3o plus aayidha inda oh bond break aagradhala inga oh minus aagudhu ipa idha na a acid ipa idha compare pandrom inda h2o la irundhu inda oh ku idhil irundhu idhukku ipdi compare pannumna ungalku paatha unne therinjirukum inga h2o irukku inga oh irukku हाइड्रजन अधिकमा ना एपयेमे आसिड हाइड्रजन कमिया बेसिया प्रोटॉन डोनेट पन्नदुक्कु अप्पुरम वर्रदुदान बेस सो हियर इट इज दट इज रियाक्शन दे आर गिवन इदुक्कु नम्बर ईक्विलिब्रियम कॉन्स्टेंट दट इज डिसोसिएशन कॉन्स्टेंट एळुदुरोम अप्पडीना एप्पडी एळुदुवोम डिसोसिएशन कॉन्स्टेंट दिस इज एक्चुअली कॉन्जुगेट आसिड बेस पेयर नु सोल्वांगप्पा इदुल डिसोसिएशन कॉन्स्टेंट H3O plus into OH minus divided by H2O square नु पोट्टुक्कलाम சரியா என்ன ரெண்டுமே H2O தானே H2O square னு போட்டுக்கலாம் H2O square எப்பவுமே ஹைட்ரஜன் நம்ம வந்து பியூர் லிக்விட்ல கான்சன்ட்ரேஷன் வந்து 1 வாட்டர் ஆஃப் வாட்டர் கான்சன்ட்ரேஷன் 1 சோ அப்ப இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட்பா பாத்துக்கோங்க கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H3O plus into கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH minus இத என்னன்னு சொல்வாங்கன்னா அயோனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அப்படினு சொல்வாங்க அயோனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் ஆக்சுவலா அயோனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர்னா இந்த வேல்யூ உங்களுக்கு எப்பயுமே தெரிஞ்சிருக்கணும் இந்த வேல்யூ எப்படி வருது அப்படின்றதை இப்ப நான் டிரைவ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் KW அப்படினா அயோனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் தட் யூ ஹேவ் டு ரிமெம்பர் ஓகேவா சோ திஸ் இஸ் நதிங் பட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆட்டோ அயனைசேஷன்னா என்னன்னு கேட்பாங்க அடுத்து அயோனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அப்படினா என்னன்னு கேட்பாங்க சரியா சோ இது நீங்க பாருங்க அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் லிசன் children அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அப்படினா தி ப்ராடக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இது ரெண்டத்தையும் நீங்க நம்ம ப்ராடக்ட் அட் 25 டிகிரி செல்சியஸ்ல பண்ணோம்னா அதுதான் அயனிக் KW னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H plus கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH minus ரெண்டத்தையும் நம்ம ப்ராடக்ட் மூலமா கிடைக்கிறது தான் KW னு சொல்வாங்க எக்ஸ்பிரிமெண்டலி இட் இஸ் ஃபவுண்ட் அவுட் தட் 1 × 10⁻⁷ 1 × 10⁻⁷ அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு அப்படினு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க அதுல நம்ம KW வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் இப்ப பாருங்க இதுல அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான் இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட் பண்ணனும் என்னது இது 1 × 10⁻⁷ into 1 × 10⁻⁷ இதுக்கு என்னப்பா வேல்யூ வரும் 1 × 10⁻⁷ ஆட் பண்ணனும் இல்லையா பவர்ல இருக்குறது அப்ப இதுதான் உங்களுக்கு KW னுடைய வேல்யூ அயோனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அப்படினு சொல்லி கேட்டாங்கனா நீங்க இதுதான் ஆன்சர் எழுதணும் இதுக்கு அப்புறம் ஒரு பாராகிராஃப் மாதிரி கொடுத்திருப்பாங்க புக்ல एक्चुअली அந்த क्वेश्चन வைஸா எப்படி ஈஸியா படிக்கலாம் பாருங்க வித் இன்கிரீஸ் இன் टेंपरेचर KW ஆல்சோ இன்கிரீசஸ் y அப்படி கேட்டாங்கனா அதாவது எல்லா ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் மாதிரியும் KW என்னது அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் என்னது ஒரு பர்టిక్యులர் टेंपरेचरல கான்ஸ்டன்ட்டா தான் இருக்கும் தி டிசோசியேஷன் ஆஃப் வாட்டர் எப்பயுமே டிசோசியேஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்றது எண்டோதெர்மிக் process அதே மாதிரி टेंपरेचर இன்கிரீஸ் ஆச்சுனா ஒரு ரியாக்ஷனுக்கு टेंपरेचर இன்கிரீஸ் ஆச்சுனா
H plus and OH minus concentration increase ஆகும். அதே மாதிரி ionic product of water என்ன ஆகும்? Increase ஆகும். அடுத்தது எப்படி question கேட்பாங்க அப்படினா, இப்போ ஒரு neutral solution எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாருங்க. Neutral solution னா கண்டிப்பா அந்த neutral solution ல H3O plus OH minus equal ஆ இருக்கும். அதே acidic or basic solution எடுத்துக்கிறீங்கனா H3O plus OH minus equal ஆ இருக்காது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு क्वेश्चन. இந்த क्वेश्चन நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல இத பாருங்க. இந்த இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். அக்வஸ் HCl னா அசிடிக், அக்வஸ் NH3னா பேசிக். இத நான் ஏன் அசிடிக்னு சொல்றேன் அப்படினா HCl கூட வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். அப்ப அது H3O+ தான் இருக்கு. ஏன்னா இங்க OH- ஏ இல்ல. இங்க வெறும் என்ன அயான் இருக்கு? H3O+ தான் இருக்கு. அப்ப அதிகமான H3O+ இருந்துச்சுனா இந்த சொல்யூஷன் வந்து அசிடிக். இப்ப அக்வஸ் NaOH இப்ப இதல நான் வாட்டர் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன இங்க கிடைக்குது? H3O+ கிடைக்காது. இங்க நமக்கு அமோனியம் அயானும் OH- தான் கிடைக்கும். அப்ப இங்க H+ இருக்கா OH- இருக்கா? OH- தான் இருக்கு. அப்ப this is basic. உங்களுக்கு எப்படி क्वेश्चन கேட்பாங்க? Aqueous HCl is an acidic solution whereas aqueous ammonia is a basic solution. Justify this statement அப்படினு கேக்கலாம். அப்படி இல்லனா இதுவும் ஒரே क्वेश्चन, இதுவும் ஒரே क्वेश्चन தான். Prove that water is an amphoteric அப்படினு கேட்டாங்கனாலும் உங்களுக்கு இது மட்டும்தான் ஆன்சர். இது மட்டும்தான் ஆன்சர். புரியதாப்பா? இந்த ரெண்டு ஈக்குவேஷனை இது இது மட்டும்தான் நீங்க எழுதணும். இந்த இந்த மாதிரி क्वेश्चन கேட்டாங்கனா போர்டு எக்ஸாம்ல. ஓகேவா? சோ திஸ் இஸ் ஆஃப் அபௌட் யுவர் அயனைசேஷன் ஆஃப் ஆசிட். தட் இஸ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் an acid and bases. முன்னாடி வீடியோல சொன்ன அயனைசேஷன் ஆஃப் வாட்டர். அயனைசேஷன் ஆஃப் வாட்டர்னா என்ன? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்டோ அயனைசேஷன் ஆஃப் வாட்டர். ஆட்டோ அயனைசேஷன் ஆஃப் வாட்டர்னு கேட்பாங்க. அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர்னா என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் KW ஆல்சோ இன்க்ரீசஸ் Y கேட்பாங்க. அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். அடுத்தது அக்வஸ் HCl இஸ் an acidic solution whereas aqueous ammonia is a basic solution. Justify this statement. இது கேட்பாங்க. இது ரெண்டும் சிமிலர் क्वेश्चन தான். Prove that water is an amphoteric. இப்படி கேக்க தான் சான்சஸ் நிறைய இருக்கு. சரியா? Thank you children.